ஆன்மீக தகவல் சொல்லும்பொழுது நிறைய பேர் சார் நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவலை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாகவே இந்த மெட்டி, இந்த காலுக்கு போடுற மெட்டி இருக்க பற்றில, இந்த மெட்டி வந்து எந்த நாளில் வாங்கி மாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சுபக்கிழமை அதாவது செவ்வாய் சனியில் பண்ணப்படாது எந்த காரியத்தையும். மற்றபடி இந்த சுப நாட்களில் வாங்கி மாட்டுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பிஞ்ச மெட்டியை மாட்டலாமான்னா மாட்டப்படாது. அதே சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும், பணம் ஏதாவது மாட்டின்னு இருக்கு, யார்ட்டையாவது பணம் வந்து எனக்கு வரவே கிடையாதுன்னு சொன்னால் சுவாமிக்கு வந்து மெட்டி சாத்துறது ரொம்ப விசேஷம். இந்த மிஞ்சின்னு சொல்லுவாங்க, காலில் இருக்கிற மெட்டி கொலுசு இந்த மாதிரி சாத்துறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். அது அம்பாள் கோயிலில் அம்பாளுக்கு சாத்துறது ரொம்பவுமே நல்லது. இந்த மெட்டிக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அது வெள்ளியில், வெள்ளி வந்து சுக்கரனுங்க, இந்த சுக்கரனுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆக நீங்கள் சாதாரண நாட்களில் சும்மா நம்ம கடைக்கு போனோம் மெட்டி வாங்கி போட்டோம் அப்படி கிடையாது. சுக்கர ஹோரை அதே போன்று பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மெட்டி வாங்கிறதுக்கு அவ்வளோ சிறப்புகள் என்பது உண்டு. நிறைய பேர் இந்த மெட்டி கொலுசு இது மாதிரி ஆபரணங்கள் வெள்ளியில் வாங்குவா, அப்படி வெள்ளியில் வாங்கும்போது சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட நாளில் நீங்கள் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த வெள்ளியான பொருட்கள் சேரக்கூடியதாக இருந்துருக்கும். சார் வெள்ளி பொருட்கள் எங்ககிட்ட சேர்த்தலை, சேர்த்த முடியல. ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் வெள்ளி பொருட்கள் சேரும். குருவுடைய ஆதிக்கம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் வந்து சேரக்கூடியது. உங்கள் பிரத்யேக ஜாதகத்தில் அது இருக்குது, தங்கம் அல்லது வெள்ளி இந்த ரெண்டுமே சேமிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பான சில விஷயங்கள் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்முருகா விச்சுவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாமர மகேஷ் ஐயர்.